YouTube channel நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. மறக்காம நம்மளோட சேனலை subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை press பண்ணுங்க. அப்பதான் நம்ம தொடர்ந்து பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் முழுமையா பார்க்க முடியுங்க. ஒவ்வொரு வீடியோக்களும் பாத்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 விற்பனை பதிவுகள் நம்ம பதிவு போடுறோம்ங்க. அதனால ஒவ்வொரு வீடியோ பதிவையும் முழுமையா பாருங்க. அப்பதான் அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் வாங்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு புரிதல் ஏற்படும்ங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. அனைத்து மாவட்டங்களுக்கும் டாடா ஏஸ் வாகனத்தின் மூலமாக வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 12 ரூபாயும் டோல்கேட்டும் தனியாக வாங்குறாங்க. இந்த வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 12 மாதங்களான பெருங்கூட்டு இரட்டை திமிழமைப்புள்ள செவலை கிடாரி கன்றுங்க. விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தம், கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க. இருக்க வேண்டிய சுழிகள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்குதுங்க. 8 பற்கள் இருக்குதுங்க. வயிற்றில் இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய குறைப்பழுதுங்கிறது எதுவும் கிடையாதுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேனுங்க, 12 மாதங்களான இரட்டை திமிழ் அமைப்புடைய செவலை கிடாரி கன்று விற்பனை விலை 28,000 ரூபாய். எந்த விதமான கழிப்பு சுழிகளும் கிடையாதுங்க. சுழி சுத்தம், தோல் நைஸுங்க. உடம்பு வந்து நல்ல பெருங்கூட்டு மாட்டினுடைய உடம்பு தானுங்க. வால் சன்ன வால் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்க விருப்பப்படுறவங்க தாராளமாக வந்து பார்த்து வாங்கலாமுங்க. இல்லை வாகன வசதியில் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு அட்வான்ஸ் தொகை பே பண்ணிங்கன்னா நம்ம ஏற்றி விட்டுருவோம். நீங்கள் இறக்கிட்டு மீதி தொகையும் வாடகையும் வண்டியில் கொடுத்து விடலாமுங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம அந்த மாதிரியான முறையில் தான் நம்ம வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோமுங்க. அதனால் நம்ம வந்து முழு தொகையும் கட்டினா தான் அனுப்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது இல்லை. நம்ம எப்போவுமே வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டால் ஓரிரு நாளில் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கொண்டு போயிட்டு அங்கே மீதி பணம் கொடுத்துடலாம். 2 நாட்களுக்கு மேற்பட்டு நீங்கள் காலதாமதமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே முழு தொகையும் கட்டிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய சூழல் வருங்க. அதனால் 12 மாதமான பெருங்கூட்டு இரட்டை திமிழ் அமைப்பு உடைய செவலை கிடாரி கன்று தேவை என்றால் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. விற்பனை விலை 28,000 ரூபாய்ங்க. நல்ல உடசலான கண்ணாக வருங்க. தோல் நைஸுங்க. அதே மாதிரி காம்புகளும் தெளிவாக இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4 மீத்து இரட்டை திமிழ் அமைப்புடைய செம்மறை மாடுங்க. 2 ஆன செவலை கிடாரி கன்றோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தம்ங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் பால் கறக்கலாம்ங்க. இந்த மாட்டினுடைய பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மருத்துவ குணம் அதிகம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. காரணம் வந்து இந்த மாதிரியான மறை மாடுகள் வந்து அதிகப்படியான மலை கிராமங்கள் மலையொட்டிய பகுதிகளில் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மேய்ச்சல் முறையில் அதிகமாக இருந்ததுனால இந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பால் வந்து அதிக மருத்துவ குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலோட அடர்த்தி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. மற்ற பாலை பார்க்கும்போது இதனுடைய பாலினுடைய அடர்த்தி கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. தற்போதைய பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சீம்பால் 2 லிட்டர் கறந்தோங்க. நல்லா முறையாக அடர்த்தியான வச்சோம் அப்படின்னம்னா ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 அதிகபட்சம் ஒரு 5 லிட்டர் வரை கறக்கலாம்னு நம்ம நினைக்கிறோங்க. ஏன்னா இன்று தான் வந்திருக்குது, வந்த உடனே நம்ம அப்படியே இறக்கி கறக்குறோங்க மாட்டை. நல்ல குணம்ங்க, ரொம்ப சாதுவான மாடு. புது இடம் அப்படிங்கிற எந்த விதமான பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 52,000 ரூபாய்ங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேனுங்க, 4 மீத்து இரட்டை திமிழ் அமைப்புடைய செம்மறை மாடு 2 ஆன செவலை கிடாரி கன்றோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த செவலை கிடாரி கன்று வந்து பார்த்திங்கன்னா காங்கையும் காலுக்கு இணை சேர்க்கப்பட்டு பிறந்த கன்றுங்க. காங்கையும் மயிலை காலைக்கு போட்டு பிறந்த கன்றுங்க. ஆனால் கன்று வந்து செவலை கன்றாக பிறந்திருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் பால் கறக்கலாம்ங்க. இன்றைய பால் கறவை வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக 2 லிட்டர் பால் இந்த மாட்டில் இருந்ததுங்க. நம்ம வந்து நல்லா தீவனம் வச்சோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 4 அதிகபட்சம் 5 லிட்டர் வரைக்கும் நம்ம கறக்கலாம். கால் அணைக்காமல் கறக்கலாம். பாலோட அடர்த்தி கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 52,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுங்க. பெண்களே கறந்துட்டு இருந்த மாடு தானுங்க. அதனால் வந்து கறவைக்கு எந்த விதமான பயமோ பதட்டமோ எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப மெதுவாகவும் சாதுவாகவும் இருக்குதுங்க மாடு. உங்களுக்கு இந்த மாடு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம எல்லா ஊர்களுக்கும் அனுப்பி வைக்க முடியுங்க. 4 காம்புகளும் ஓர்ஸாக இருக்குதுங்க. காம்புகள் வந்து பூங்காம்பு தாங்க, கெட்டியான காம்பு கிடையாது. அதே மாதிரி தமிழ் வந்து பெருந்தமிர் தாங்க. அதனால் உட்காந்து கறக்கிறதுக்கு சீக்கிரம் கறந்துடுறோங்க, ரொம்ப நேரம் ஆகிறது இல்லைங்க. கன்று வந்து காங்கையும் காலைக்கு இணை சேர்க்கப்பட்டு காங்கையும் மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டு பிறந்த கன்றுங்க. கன்று வந்து காங்கையும் கன்று செவலை கன்றாகத்தான் வருங்க. கன்றுக்கு பெருசாக எந்த விதமான மறையோ எதுவும் கிடையாதுங்க. மாடு மட்டும் செம்மறை மாடுங்க.
நான்காமியத்துங்க மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தம்ங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. எந்த மாடாக இருந்தாலும் நம்ம முறையாக அடர்தீனம் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து அந்த மாட்டினுடைய கறவை திறன் வந்து நம்ம பார்ப்போங்க. இன்றைக்கி இப்போ தான் வந்துச்சு, வந்தோடனே நம்ம அப்படியே இறக்கி சரி கறக்கலாம் அப்படிங்கிறனால கறந்தோம். எந்த விதமான கூச்சமோ பதட்டமோ புது இடங்கிற பயமோ எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப சாதுவாக இயல்பாக நின்றுச்சிங்க. சீம்பால் வந்து நம்ம இப்போ 2 லிட்டர் கறந்துட்டு விட்டோம். கண் வயர் நம்ப ஊற்ற அளவுக்கு பால் இருந்ததுங்க. ஏன்னா நரம்பு தாரை அந்தளவுக்கு முன்மடியில் நரம்பு தாரை பால் நரம்பு தாரை அந்தளவுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி எப்போவுமே வந்து மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நம்ம கறவை கறக்கும் போது மடியை நல்லா கழுவிட்டு மரச்சக்கில் ஆடின விளக்கெண்ணையை 4 காம்புகளுக்கும் லேசாக தொடவிட்டு தலவு காம்பில் அழுத்தம் கொடுக்காமல் ஒரு 4 பீர்கள் கறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காம்பினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம எப்படி நடைமுறையில் கறப்போமோ அந்த மாதிரியான முறையில் கறந்தோம்னா மாடுகள் பதட்டப்படாது, பயப்படாதுங்க, நகராதுங்க. நம்ம வந்து எடுத்த உடனே வந்து கையை மடித்து அதாவது விரலை மடித்து கறக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு கலப்பின மாடுகள் கறக்கிற மாதிரி கறந்தோம்னா மாடுகள் வந்து பதட்டப்படுங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ முதல்ல கறந்ததுக்கு இப்போ கறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காம்போட தண்ணியை புரிஞ்சிட்டு நம்ம வந்து நம்ம எப்போ கறக்கிற மாதிரி கறக்குறோங்க. தமிர் பெருந்தமருங்க. ஒரு தடவை நம்ம அமுத்தி விட்டோம்னா 1 டம்ளர் பாலுக்கு மேலே வருதுங்க. அந்தளவுக்கு பெருந்தமர் பூங்காம்புங்க. யார் வேணாலும் கறக்கலாம். பெண்கள் கறந்துட்டு இருந்தால் மாடு தானுங்க. திமிழ் அமைப்பு இரட்டை திமிழ் அமைப்புங்க. இன்னும் வந்து அடர்தீவனம் எடுக்கல, தீவனம் வந்து இப்போ தான் வந்து இறங்கினதுனால தீவனம் வயிறு வந்து கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்குங்க. முறையான அடர்தீவனம் முறையான பராமரிப்பு இருந்தால் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 4 அதிகபட்சம் 5 லிட்டரும் கறவையும் நம்ம எதிர்பார்க்கலாமுங்க. பால் நல்லா கெட்டியாக இருக்குதுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேனுங்க. 4ஆம் மீத்து செம்மறை மாடு, 2 நாள் ஆன செவலை கிடாரி கன்றுங்க. கன்று வந்து செவலை மயிலை காலைக்கு பிறந்த கன்றுங்க. காங்கேயம் காலைக்கு பிறந்த கன்று. மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் கால் அணைக்காமல் பால் கறக்கலாம். ஒரு நாளினுடைய தற்போதைய பால் அளவு காலை 2 மாலை 2 கன்று போக வருதுங்க. முறையான அடர்தியானமும் முறையான பராமரிப்பும் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 5 லிட்டர் வரை நம்ம எதிர்பார்க்கலாமுங்க. இந்த மாட்டினுடைய கன்று மாடு கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 52,000 ரூபாய்ங்க. செம்மறை மாடுகள் விரும்பி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா தாராளமாக மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. நல்ல குணம்ங்க. மாடு வந்து பெரிய பதட்டமோ புது இடம் அப்படிங்கிற ஒரு பய உணர்வோ அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ரொம்ப பொறுமையாகவும் சாதுவாகவும் இருக்குதுங்க. அதனால தான் பெண்கள் பிடிச்சி இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல பெண்கள் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பெண்கள் வந்து பால் கறந்துட்டு இருந்தாங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா எபோவ் மீடியம் சைஸுங்க. அதாவது சின்ன மாடாக இருக்காதுங்க, மீடியம் சைஸோடு கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. திமிழ் வந்து இரட்டை திமிழ் அமைப்புங்க. இப்போ நம்ம காலையில் வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் வந்து நுரையோடு வந்து ஒரு 2.5 லிட்டருக்கு மேலே கறந்துருக்குறோங்க. நம்ம கண்ணுக்கு போக நம்ம 2.5 லிட்டர் கறந்துருக்குறோம். கண்ணு வயிறு நம்ம ஊற்ற அளவுக்கு மாட்டில் பால் இருக்குதுங்க. அதனால் வந்து தாராளமாக வீட்டு தேவை பாலை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணும். பெண்கள் கறக்கும்படியாகவும் கால் அணைக்காமல் கறக்கிற அளவுக்கு இருக்குதுங்க. நம்ம வந்து காம்புகளை கையில் கண்ணுக்கு வந்து கையில் பிடிச்சி கொடுத்தாலும் மாடு வந்து நகரவோ கூச்சமோ உதைக்கிறதோ அந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் மாட்டில் அந்த தவறான விஷயங்கள் எதுவும் இல்லைங்க. இன்னும் புது இடம் அப்படிங்கிறனால இப்போ தான் கொண்டு வந்து இறக்குனதுனால நம்ம இன்னும் அடர்த்தியானம் வரத்தியானம் எதுவும் கொடுக்கல. அதனால் மாடு வந்து கொஞ்சம் இளைச்ச மாதிரி தெரியுங்க. தீவனம் தண்ணி நல்லா எடுத்ததுன்னா மாடு வந்து இயல்பாக இருக்குங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் வந்திருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் மீத்து பெருங்கூட்டு பால் மயிலை மாடுங்க. 5 நாள் ஆன பால் மயிலை கிடாரி கன்றோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைத்து பால் கறக்கணுங்க. இந்த மாட்டினுடைய விலை விவரம் இதனுடைய விற்பனை பதிவு சம்மந்தமான விஷயங்கள் நாளைய பதிவில் வருங்க. ஏன்னா நம்ம இன்று தான் வந்துச்சுங்க. இந்த மாட்டினுடைய குணங்கள் இதெல்லாம் தெளிவுபடுத்திட்டு நம்ம அடுத்த பதிவில் நம்ம போடுறோங்க. இந்த மாடு எவ்வளோ கறக்குது, என்ன விலை நிலவரம் வரும், என்ன விவரங்கள் எல்லாமே அடுத்த பதிவில் நம்ம போடுறோங்க. இந்த மாதிரியான பால் மயிலை மாடுகள் பால் மயிலை கிடாரி கன்றுகளோடு அமையிறது வந்து ரொம்ப கம்மியான மாடுகள் தான் வந்து இருக்குதுங்க. ஏன்னா பெரும்பாலும் வந்து காங்கை மாடுகள் வந்து கற்காய் மயிலையில் தான் இருக்கும். பால் மயிலைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான மாடுகள், குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குதுங்க. நம்ம எப்போவுமே வந்து உங்கள் வீட்டில் மாடுகள் நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் பால் கறக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மரமோ ஒரு போஸ்ட்டோ இருந்ததுன்னா கன்றை வந்து முன்னாடி வந்து ஊட்ட விட்டுட்டு கன்றுகள் நல்லா சிறந்ததுக்கப்புறம் கண்ணை வந்து முன்னாடி கட்டிட்டோம் அப்படின்னம்னா மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வராதுங்க. அதாவது மாட்டோட கயிற்றை கொஞ்சம் மேலே தூக்கி கட்டிட்டோம் அப்படின்னம்னா கன்றுகளை கீழே கட்டிட்டோம்னா கன்றுகளை நக்கிட்டு இயல்பாக நின்றுக்குங்க. மாடு கறவைக்கு கால் அணைச்சி தான் பால் கறக்கணும். புது இடம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி மொதல் நாள் வந்து என்னுடைய முழுமையான கறவை திறன் எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல.
நாளைய பதிவில் நம்ம வந்து உங்களுக்கு முழுமையான கறவை எவ்வளோ வருது என்ன ஏதுங்கிறத நம்ம அடுத்த பதிவில் நம்ம கண்டிப்பாக சொல்கிறோங்க. உங்களுக்கு நாட்டு மாடுகள் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் காலை 6 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவுபட்டுருக்கலாமுங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து தங்களுடைய மாடு கலப்பின மாடாகட்டும் நாட்டு மாடாகட்டும் காம்பில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் கலந்த மாதிரி வருது, ரோஸ் மில்க் மாதிரி பால் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோனுங்க. இந்த மாதிரியான மாடுகள் வந்து காம்பில் வந்து ஏன் வருது அப்படின்னா காம்பில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய ரத்த கசிவுகள்னால தான் அந்த மாதிரியான விஷயங்கள் வருதுங்க. இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் 2 எலுமிச்சம்பழத்தை வாயில் பிழிஞ்சு விடணுங்க. வாழைப்பூ மடலோட சிவப்பு மடலோட காலை ஒன்று மாலை ஒன்று வெட்டி வைக்கணும். அது போக நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிப்லான் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குதுங்க, ஹிமாலய கம்பெனியோட மாத்திரை. காலையில் 4 சாயங்காலம் 4 அது மாதிரி 4 நாட்களுக்கு 8 மாத்திரை வீதம் கொடுக்கணுங்க. 32 மாத்திரைகள் 4 நாளுக்கு கொடுக்கணுங்க. அது வந்து ஸ்டீராய்டு மாத்திரை கிடையாதுங்க, அது வந்து ஹிமாலயன் கம்பெனியோட மாத்திரை தான். அதனால் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாதுங்க. இதை வந்து ஒரு 4 நாட்கள் காலை ஒன்று மாலை ஒன்று வாழைப்பூ, அதே மாதிரி ஸ்டிப்லான் மாத்திரை காலை 4 மாலை 4, அதே மாதிரி காலையில் 2 எலுமிச்சம்பழத்தை நாக்கில் புழிஞ்சு விட்டோம்னா இந்த காம்பில் வரக்கூடிய தொந்தரவுகள் சரியாயிடுங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுனால இப்போ வந்து பெரும்பாலான மாடுகளுக்கு மடிகளில் வந்து காம்புகளில் வந்து பார்த்திங்கன்னா பால் அம்மை அதாவது மடியம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து காம்புகளை சுற்றி வந்து பொறு பொறுன்னு கருப்பு கலரில் டாட் டாட்டாக வந்துடுங்க. அது வந்துருச்சுனாலே மாடுகள் வந்து பாலுக்கு இப்போ நிற்காது, பாலுக்கு வந்து அணைக்காக நிற்கிற மாடுகள் வந்து தாண்டிட்டு போயிடும், இல்லை வந்து நகர்வுகள் இருக்குங்க. அதை வந்து முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்புகள் வந்து சிவப்பு புள்ளிகளோடு ஆரம்பிக்குங்க. அது வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம பார்த்துட்டு கால்நடை மருத்துவரை வர சொல்லி அதுக்கான இன்ஜெக்ஷன் போடலாமுங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சமாக இருந்ததுன்னா மருதாணி தலையை வந்து அரைச்சி அந்த மடி காம்புகளில் பூசி விடலாம். இல்லைனா சார்மில் ப்ளஸ் அப்படின்னு ஒரு க்ரீம் இருக்குங்க, சார்மில் ப்ளஸ் அப்படின்னு ஒரு க்ரீம் இருக்குது. அந்த க்ரீமை கண்ணு ஊட்டினதுக்கப்புறம் பால் கறந்துட்டு கண்ணு ஊட்டினதுக்கப்புறம் மடியில் சொதுமை பூசி விடலாமுங்க. இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னம்னா ஒரு வாரம் பண்ணால் தான் அந்த பால் அம்மைங்கிறது கண்டிப்பாக குறையுங்க, ஒரே நாளில் சரியாயிராது. அதே மாதிரி பாலுக்கு நிற்கிறதுல உடனே வந்து நாம் வந்து நிற்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. அதனால் மழைக்காலங்களில் மாடுகளுடைய பராமரிப்பு வந்து பார்த்திங்கன்னா காம்புகளை வந்து கழுவுறது வந்து இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுன்னு சொல்லுவாங்க. அனைத்து கால்நடை மருந்தங்கள் பொது மருந்தகங்கள்லையும் கிடைக்குங்க. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அதாவது கல்லுப்பு மாதிரி இருக்கும், பிங்க் கலரில் இருக்குங்க. அதை வாங்கிட்டு வந்து மடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் தண்ணியில் ஒரு சின்ன கல் அதாவது இளம் இல்லை பிங்க் கலரில் வருங்க, ரொம்ப டார்க் பிங்க் இல்லாமல் லைட் கலரில் பிங்க் கலரில் வருங்க. அந்த தண்ணியில் ஒரு கல் போட்டோம்னாலே கரைஞ்சிருமுங்க. அதை வந்து மடியை கழுவுனோம்னா அது வந்து ஒரு கிருமி நாசினிங்க, மடியில் வரக்கூடிய நோய் தொற்றுகளை வராமல் தடுக்க ஒரு கிருமி நாசினி. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினாலே போதுங்க, ஒரு மாதம் 2 மாதத்துக்கு வருங்க. அதே மாதிரி பொதுவாக மாடுகளில் ஏதாவது புண்ணு ஏற்படுது, திடீர்னு வந்து மாடுகள் படுத்திருந்திருக்கிற இடத்துல ஒரு காயம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு கற்களை வந்து அந்த ஒரு 2 கல் 3 சால்ட் அதாவது 3 கல்லை மட்டும் அந்த புண்ணு மேலே வச்சா போதுங்க, அந்த புண்ணு அப்படியே அமைஞ்சிருங்க. அதே மாதிரி காம்புகள் வரக்கூடிய மருவுக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்பில் வரக்கூடிய மருவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூஜா அப்படின்னு வந்து ஒரு க்ரீம் இருக்குங்க. அது வந்து ஹோமியோ மெடிசனுங்க, தூஜா அதனுடைய பெயருங்க, THUJA இருக்குங்க. அந்த க்ரீமை மருவு மேலே தொடர்ந்து போட்டுகிட்டே வரணுங்க. அதே மாதிரி கடைகளில் சொல்லி அதுக்கான க்ரீம் அதாவது சொட்டு மருந்து இருக்குங்க, தூஜான்னு சொல்லி மருந்துங்க ஹோமியோ மெடிக்கலில் கிடைக்கும். அதையும் வாங்கிட்டு வந்து தினமும் 10 சொட்டு நாக்கில் விட்டுட்டு வந்தோம்னா அந்த மருவுகள் இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த மருவுகள் வந்து அப்படி காஞ்சி விழுந்துருவுங்க. இது வந்து ஒரு 30 நாட்கள் தொடர்ச்சியாக செஞ்சால் தான் விழுவுங்க, உடனடியாக வந்து 1 நாளில் மருவு வந்து போயிடாதுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு காலை 6 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் நன்றிங்க. யாராவது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.